ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான். பர்த்டேக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். அந்தன்னைக்கே சரி நான் வீடியோ போடுறேன், கை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நான் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போயிட்டு தூங்கிட்டோம். அதை நினைக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதனால சரி இன்னைக்கு அந்த வீடியோ போட்டலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு தெரியாமலாம் ஒன்றும் வாங்கலை, நாங்கள் ஒன்றா சேர்ந்தா போய் வாங்கினோம். அதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கிடையாது. எப்பவுமே எல்லா பர்த்டேக்கும் ட்ரெஸ் எடுப்போம். அதே மாதிரி இந்த டைமும் போய் ஒன்னாத்தான் போய் எடுத்தோம். வேணும்னா சொன்னாங்க, இருந்தாலும் போயிட்டு பிறந்த நாளுங்கிறதுனால நமக்கு என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த அன்னைக்கே கொடுத்துட்டேன். ஏன் அந்த அன்னைக்கு புது ட்ரெஸ் போடலைன்னா, சரி குழந்தைங்களா பொக்குன்னு போயிடுவாங்க, சரி புது ட்ரெஸ் போட்டால் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அன்னைக்கு ஒரு டி ஷர்ட் புதுசாக இருந்துச்சு, அதை போட சொல்லிட்டேன். அந்த ட்ரெஸ் அப்படியே தான் இருக்குது, ஆடி நோம்பிக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். அது என்னென்னங்கிறது நீங்களும் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி தள்ளுபடின்னு சொன்னாங்கங்க, ஆனால் போனால் தள்ளுபடிங்கிற பேச்சுக்கே இடமில்ல. எப்பவும் எப்படி ரேட் அதிகமாக சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு சொன்னாங்க, ஆனால் ஆடி தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் எதுவுமே வேணாம்னு தான் சொன்னேன், இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறான். இது ஒரு சட்டை இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் கோடு போட்டது சட்டை இல்லை, அதனால் இது மாதிரி ஒன்று எடுத்தோம். இது வந்து ரேட் என்னது 445 ரூபாங்க. ஆனால் தள்ளுபடி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, தள்ளுபடி ரேட்டு தான் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. குவாலிட்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எப்போவுமே ஆனால் எடுக்கிற சட்டை ஃபுல்லாமே 500 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். 450க்கு மேலே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த சட்டை ஒன்று. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் சட்டை, இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஆனால் கலர் மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும். செக்குடு ஸ்கொயர் ஒரு சட்டையே போதுன்னு சொன்னாங்க. சரி எப்படின்னா ஆடி நோம்பிக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு வர்றதுக்கு கம்மி இப்பயே எடுத்துகிட்டு போயிடலாம், இது ஆடி நோம்பிக்கு ஒன்று போட்டுக்கலாம், பிறந்தநாள் அன்னைக்கு ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி குழந்தைங்கள பார்த்துட்டு சரி பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் போடல, ரெண்டு சட்டையும் அப்படி இருக்கு. அப்புறம் வந்து ஃபேண்ட், இது என்னமோ சொன்னாங்களே என்னது லைரா, இதுதாங்க ஃபுல் ரேட். இதில் ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஒர்த்தலாம் இல்லை, ஆனால் நல்லா இருக்குதா குவாலிட்டி, நல்லா மெல்லிசா இருக்கு, அது போட்டுருக்குன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கு. இன்னொரு ஃபேண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி ஓவரா ரேட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி கடக்கார என்னன்னு சொன்னாங்க, ஏங்க அவங்களே எடுங்க எடுங்கன்னு சொல்றாங்க, நீங்க ஏங்க வேண்டாம் வேண்டாம் சொல்றீங்க, எடுங்க எடுங்க அப்படிங்கிறாங்க. சரி வேண்டாம் வேண்டாம்ட்டாங்க. சரி அவங்களுக்கு பிடிக்கலையாட்டக்குதுன்னு நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். இது ஒன்று தான் எடுத்தாங்க, ரெண்டு சட்டை ஒரு ஃபேண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்ட் மெயினா, அது என்னது செப்பல், அதெல்லாம் கிஃப்ட் இல்ல அப்படிம்பாங்க. ஆனா இருந்தாலும் நான் தானே ஃபோர்ஸ் பண்ணி வாங்க சொன்னேன், வேண்டாம் தான் சொன்னேன். இல்ல அப்படியே புத்தர் மாதிரி அப்படின் இருக்கிறா கிட்ட வா, அது வீட்டுக்குள்ள இருந்து காமிக்க முடியாது, காமிக்க முடியாது இல்ல சொல்ற. அதை என்னென்ன வாங்கணுமோ அதை இன்க்ளூட் பண்ணணும் இல்ல, அது வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க. இதுதான் நான் தான் எடுத்து சொன்னாங்க பெருந்தன்மையா, அதே 1200 ரூபாய்க்கு மேல ஆயிருச்சு எல்லாத்துக்குமே. ஆமா குழந்தைங்களுக்கு அந்த ஷூ டைப்பில் இருக்கும்ல அது மாதிரி எடுத்தோம், அது ஒன்று எடுத்தோம். அது ஏற்கனவே ஒரு டைம் எடுத்து அது புதுசாகவே தொலைச்சிட்டு வந்துட்டாங்க, அதனால் இவ்வளோ நாள் செப்பலில் அந்த மாதிரி வாங்கலை கிராண்டாக, அதனால் இந்த டைம் சரி பிறந்தநாளுக்கு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்னொரு கிஃப்ட்டு, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்க நல்லா நினச்சிடாதே. இது வந்து வெள்ளியில் பிரேஸ்லெட், நல்லா தெரியுமா, நல்லா தெரியும், சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டிசைன் தான். ஆனால் மேக்ஸிமம் இது மாதிரி தான் இருக்குது ஜென்ஸ்க்கு, அங்கே டிசைன்லாம் நல்லா இருக்கு. ஒரு 2-3 டைப் தான் இருந்துச்சு அவங்க. ஆமாம் இது பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. இது எவ்வளோ 2500க்கு மேலே கொஞ்சம் வந்துச்சு, இது வாங்கிட்டு வந்துட்டோம். இதை பார்த்தோன்னே சுகாஸ் எனக்கு இல்லையா எனக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அது, சரி அதுக்கும் வாங்கலான்னு நினச்சேன் வெள்ளியில். சரி அவங்களுக்கெல்லாம் எதுக்கு தொலைச்சிடுவாங்க, ஏற்கனவே ஒரு வெள்ளி செயின் தொலைச்சிட்டாரு சாரு, அதனால சரி வேண்டான்னு நினச்சி இருந்தாலும் பாவம் பொக்குன்னு போயிடுச்சு கேட்டுச்சு, அதனால் இது இன்னும் போடலை. சரி அடுத்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். இது ஒன்று அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட்னா அவ்வளோதான் வாங்கினோம். இது விட்டே வாங்குறது ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் எவ்வளோ செலவாகிடுச்சு, 5000 ரூபாய் செலவான மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே வாங்கலை அதிகமாக, இருந்தாலும் இவ்வளோ செலவாயிடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் கிஃப்ட்டு நாங்கள் வாங்கினது.
பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிக்கலனால கமெண்ட்ல சொல்லுங்க.